இடத்தை விட இங்க ரொம்ப விலை கம்மி, அதனால இங்க தேடி வந்து நாங்க வாங்குறோம். நான் வந்து பிளைண்ட் ஹாஸ்டல் வச்சிருக்கேன், 50 கணக்கிறார் பசங்க முதியோர் இல்லம். இது முதியோர் இல்லத்துக்காக வயசானவங்க சாப்பிட்றதுக்காக இந்த பெரிய மீனா வாங்கி முள் இல்லாத மீனா வெட்டிட்டு வாங்கி போலான்னு இந்த காசு மேலே. என்ன ராஜான்ற தம்பி நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்சவர், எங்க முதியோர் இல்லத்துக்காக சொன்னதால நான் கம்மி ரேட்டுக்கே வெட்டி தரேன் சொன்னாரு. அதனால அவருக்கு நன்றி, அவங்க குடும்பம் நல்லா இருக்கும். தேங்க்யூ. நான் பேசுவேன் நிறைய டிவியில முதியோர்களை பத்தி கணக்கு பேசிட்டேன். கம்மி ரேட்டா கிடைக்கும் சொல்லிட்டேன். கம்மியா வரும்போது கம்மியா கிடைக்கும், நிறையா வரும்போது நிறையா இருக்கும். வாங்கலாமா? 1700 ரூபாய் ஆ வாங்கலாம். மீன் எல்லாம் இப்ப ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. இது கோடம் பக்கத்துல போய் இப்ப விற்க போறீங்களா? இல்ல இங்க கோடம்பலா சேர்த்துட்டு போயிருவேன். நான் இங்கதான் மெயினா பாக்குறேன். நாளைக்கு மகளிர் தினத்துக்காக அவங்க சாப்பாடு. நான் எடுத்த வீடியோ பாக்கலாம். ஓடிட்டு இருக்கு. எந்த முகத்தை எடுத்தியா? இருக்கு இருக்கு. இதெல்லாம் வரும், உங்களோட பேசுறது தான் வரும். அப்படிங்களா? இப்ப எங்க தண்டியார்பேட்டில குக் பண்ணுவீங்களா இல்ல லாங் ஆங்கனா போய் குக் பண்ணுவீங்களா? தண்டியார்பேட்டில சமைப்பீங்களா? சவுண்ட் கம்பெனி அவர் தான் எடுத்தாரு. தண்ணி அங்கே தண்ணி வந்தா தம்பி என்ன சாப்பிடு கொஞ்சமா தெரியும். ராஜா நான் என்னென்ன டைம் அப்லோட் பண்றீங்க? என்னென்ன டைம் அப்லோட் பண்றீங்க சொல்றேன்? ஆமா ஆமா, இது மீன் குழம்பு வச்சு யாராவது தொக்கு பண்ணிட்டு வரட்டுமா? இல்ல இல்ல, அதுக்கு இல்ல, மீன் ரொம்ப ரேட்டா இருக்கு. 2000 ரூபாய்க்கு மீன் வாங்கின முள் இல்லாத மீன் தான் உங்களுக்கு கொடுக்கணும். அதனால 2000 ரூபாய் மீன் துண்டு சாதா மீன் முள் இல்லாத நல்ல மீன். அதனால சரி யாராவது தொக்கு பண்ணி கொடுத்துடலாம். இதை குழம்பு மாதிரி ஏன் சாப்பிடுவாங்கல்ல? பரவாயில்ல, கொஞ்சம் பண்ணி எடுத்து வரேன்.
ஸ்டாப் பண்ணியதா கொஞ்சம் வீட்டுக்கு வரணும் பக்கம் செல்லவரணும் செங்கில் வச்சு சாப்பிட கம்மியா வெட்டி தராது சொல்லிட்டு $80 $64 நீங்க அந்த மார்க்கெட் கொண்டு வந்தா போதும் கொஞ்சம் நல்லா புத்தக்க போடு இதுல வந்து இந்த பிளவு இருக்கும் அதுதான் அப்படியா ஐயோ அது எடுங்க நான் கழிக்கிறேன் அப்ப நான் இதுல அடிக்க முடியாது அதுல அதுதான் அதை கழிச்சிருக்காரு இது முட்டை